யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாத மாதம் நம்ம ஃபோனுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கண்டிப்பான முறையில் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த கார்பரேட் கம்பெனிகளான ஏர்டெல் ஓடோஃபோன் அண்டு ஐடியா எல்லோரும் கொண்டு வந்துட்டாங்க அதை எப்படி நம்ம ரிவார்க் பண்ண போகிறோம் அந்த முப்பத்தஞ்சு ரூபா கெட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாதம் மாதம் எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் முப்பத்தஞ்சு ரூபா போடணுன்றது அவசியமாயிடுச்சு இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங்ஸ் எல்லாத்துக்குமே ஜியோ யூஸ் பண்ணுறோம் ஜியோ த்ரீ மந்த்ஸுக்கு வந்துக்கு த்ரீ நைன்ட்டி நைன் நான் த்ரீ ஃபிஃப்டி ஆஃபரில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இன்னொரு சிம்மு இருக்குது பார்த்திங்களா அந்த இன்னொரு சிம்மை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்கம்மிங் பர்பஸ்க்காண்டி வச்சுருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து இன்கமிங் பர்பஸ்காண்டி வச்சிருக்கோம் அதில் அவுட் கோயிங் எதுவும் பண்ணுறதில்ல இல்லை இதனால் அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்கம்மிங்க்கு மாதம் மாதம் அவங்களுக்கு இன்கம்மிங் வேணும்னா மினிமமாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நம்மளை ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க சரிங்களா இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க வெரி வெரி சிம்பிள் சொல்யூஷன் தான் நம்மளோட கவர்மெண்ட் நெட்ஒர்க்கான பிஎஸ்என்எல் தான் இதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனுக்கு தராங்க இந்த பிஎஸ்என்எல்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்கமிங்கான எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்ன அப்படின்னா பேசாமல் நம்ம என்எம்பி பண்ணிட்டு நம்மளோட நெட்ஒர்க்கை வந்து எந்த கரண்ட் நெட்ஒர்க்கோ அதுலேருந்து நம்ம பிஎஸ்என்எலுக்கு மாறிக்கலாம் ட்ரா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்கமிங்க்கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது அவங்க நம்பரை பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதையும் கேட்காம இந்த ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ் என்ன இந்த ஏர்டெல் வோடஃபோன் ஐடியாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை நம்மளால் தவிர்க்க முடியல அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட நெட்ஒர்க்கான பிஎஸ்என்எலுக்கு மாறிக்கிறோம் சரிங்களா இதனால நம்ம நமக்கு வரக்கூடிய இன்கமிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாதுகாத்துக்கலாம் சரிங்களா நம்ம இன்கமிங் எக்கார்ந்து கொண்டும் என்ன பண்ணப்படாதுன்னா பார் பண்ணப்படாது அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மற்றபடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் நிறை குறைகள் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ